சிங்கப்பூரில் ஸ்டைல் கொத்தவரங்காய் சட்னி எப்படி செய்யலாம் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொத்தவரங்காய் துவையல் வந்து சூட சாதத்தில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கூடவே வந்து அப்பளம் தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் மீல் சாப்பிட்ட எஃபெக்ட் இருக்குங்க. இதுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு கொத்தவரங்காய், ஒரு 10 சாம்பார் வெங்காயம் அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 4 காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் புளி, 5 பல் பூண்டு, உப்பு, இவ்வளோதான் வந்து இதுக்கு தேவையான பொருள். இந்த கொத்தவரங்காய் சட்னி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாங்க. செய்கிறதும் வந்து ரொம்ப சிம்பிள். இதை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு தேவையான பொருள், அதாவது இந்த கொத்தவரங்காய், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இது எல்லாத்தையுமே கழுவி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த சட்னிக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா சூடாகட்டும். சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் 4 காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா வறுத்தெடுத்துருங்க. ஸோ இந்த காஞ்ச மிளகாய் வந்து நல்லா வறுத்ததும் வந்து நம்ம ஏற்கனவே உரிச்சு வச்சுருந்த 10 சாம்பார் வெங்காயம் கூடவே ஒரு நறுக்கின தக்காளி, 4 பச்சை மிளகாய், 5 பல் பூண்டு, புளி, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வந்து இந்த எண்ணெய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வதங்க ஆரம்பித்த உடனே இந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து பிரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருந்த கொத்தவரங்காவை போட்டு நல்லா வதக்கி விட ஆரம்பிச்சிடுவோம். இந்த கொத்தவரங்காய் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தோல் வந்து தடிமனாக இருக்கிறனால வந்து சீக்கிரமே வேகாது. பொதுவாக நம்ம எல்லா சட்னிலையுமே வந்து டக்குன்னு வந்து வதக்கி அரைச்சிடுவோம், பட் இதை மட்டும் வந்து இந்த கொத்தவரங்காய்க்கு துவையல் செய்கிறதுக்கு வந்து இந்த கொத்தவரங்காய் வந்து நல்லா வேக விடணும். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி சிம்மில் வந்து நல்லா விட்டு வேக விட்டுருங்க. இந்த கொத்தவரங்காய் அந்த பச்சை கலர்லேருந்து லைட் ப்ரௌன் கலரில் மாறும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் வந்து நல்லா வந்து வேக விட்டுட்டு ஒன்ஸ் அது வெந்ததும் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்னி கலவை எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் வர வரைக்கும் நல்லா ஆற விட்டுருங்க. அது ஆறினதும் ஒரு மிக்சி ஜாரில் வந்து எல்லாத்தையுமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு குறை குறைன வந்து அரைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கொத்தவரங்காய் சட்னி ரெடி. இந்த கொத்தவரங்காய் சட்னியை வந்து சூடாக சாதத்துக்கு இந்த சட்னி ப்ளஸ் கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றி சாப்பிட்டு கூடவே ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி எப்படி இருந்தது சொல்லிட்டு ட்ரை பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த சட்னியை ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் கெட்டி சட்னி சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.